இன்னைக்கு உண்டான ஆன்மீக குட்டி ஸ்டோரி. இரண்டு பறவைகள் இருந்தது, அந்த ஒரு பறவை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே காலையில் வருமா, எந்து அந்த கீழே இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டே இருக்குமா. இன்னொரு பறவை சொல்லுவான், வாழ்க்கைங்கிறது வாழ்றது ஜாலியாக வாழலாம்ல, நீ என்ன எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் பொறுக்கி பொறுக்கி அதை குச்சியை கொண்டு போய் போட்டுகிட்டே இருக்க, கொஞ்சம் நேரம் நீ வந்து ஃப்ரீயாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லித்தான். இது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு பொன்முறுவலாக சிரிச்சுட்டு நேரம் என்ன பண்ணிச்சு, திருப்பி திருப்பி எடுத்து வச்சுட்டே இருந்துதான். அப்போ திருப்பி இதை கொஞ்ச நாள் கழித்து கேட்டுதான், பேசாமல் ஜாலியாக இருக்கிறத விட்டு போட்டு நீ என்ன எப்போ பார்த்தாலும் இதை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுதான். ஒரு சமயம் பெரிய காற்று வந்தது, சூற காற்று வந்தது. அப்படி காற்று வரும்போது அந்த மரமெல்லாம் அப்படி அழிஞ்சு அப்படி இப்படி 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 வீசிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னு தெரியல. அப்போது அதனுடைய சின்ன சின்ன வீடுகள்லாம் பார்த்துட்டுலாம் ஒழிஞ்சு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பறவை போய் உணவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்து இந்த நேராக போய் இந்த பறவை போய் ஒரு இடத்துல, அதாவது ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களில் போய் தங்கிறதுக்கு போச்சான். இப்போ இதுவும் கேட்டு தான், ஆஹா நீ எப்போ இந்த வீடு கட்டின, நான் வந்து மரத்துக்கு மேலே இருக்கிற வீடு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதை தான் நீ கட்டிட்டு தான் நினச்சிருந்து, இது எப்போ கட்டின அப்போ அப்போ சொல்லித்தான். எப்போவுமே அப்பத்து காலத்தை ஜாலியாக கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிந்தனை நமக்கு மறந்து போயிடும். சில சமயம் நல்லது நடக்கலாம், சில சமயம் எதிர்மறையாக கூட நடக்கலாம். என்றைக்குமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இருந்தால் பார்த்தாது, நெகட்டிவ் திங்கிங்க்கும் நம்ம வந்து யோசித்து பார்க்க தான் செய்யணும். ஒருவேளை இந்த மாதிரி பேரிடர் வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சிந்தித்தேன், அதனால தான் நான் அந்த வீடு கட்டினா போகாது, இங்கேயும் கட்டியிருக்கேன், இன்னொன்று இது மட்டும் கிடையாது இன்னொரு இடத்துலையும் கட்டியிருக்கேன்னு சொல்லித்தான். அப்போ தான் யோசிச்சு தான், ஆஹா அப்போது உழைக்க வேண்டிய வயசில் கண்டிப்பாக உழைக்கணும், ஜாலியாக நம்ம வயசான காலத்தில் இருக்கிறது தப்பே கிடையாது, நமக்கு இதுதான் சரியான காலம், காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும்னு நினச்சிதான். பாருங்கள், இந்த ஒரு சின்ன உதாரணம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவிகரமாக இருக்கும், அது இப்பத்து சமயத்தில். இனிமே நம்ம பண்ணக்கூடிய காரியம் இப்பத்து மட்டும் சிந்தனை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், முழுமையான உழைப்பில் மனசை செலுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் உதவிகரமாக இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது.